ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா, இந்திய சினிமா வட்டாரத்தில் தொடர்ந்து பல பரபரப்பு செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கொரோனாவினுடைய முதலாவது அலை மற்றும் இரண்டாவது அலையில் இந்திய சினிமா திரையுலகத்தை சார்ந்த முக்கிய பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க. பலர் கொரோனாவால் உயிரிழந்து போயிருந்தாலும் ஒரு சில பேர் இயற்கையாகவும் உயிரிழந்து போனாங்க. இப்போ இந்த கொரோனாவினுடைய மூன்றாவது அலையில் கொரோனாவினுடைய தாக்கமானது இந்திய அளவில் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சினிமா திரையுலகத்தை சார்ந்த பலரும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக சமீபத்தில் நிறைய தகவல்கள் வெளியாச்சு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களில் இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் வரைக்குமே பலரும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு சூழலில் தமிழ் சினிமாவினுடைய பிரபல முன்னணி நடிகர் ஒருவர் படப்பிடிப்பின் போது விபத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல நடிகருடைய திரைப்படத்தின் போது சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு அந்த சண்டை காட்சிகளின் போது அந்த நடிகருக்கு விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சண்டை காட்சியில் தமிழ் சினிமாவினுடைய பிரபல நடிகர் விஷால் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக கேரளா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. லத்தி படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடிகர் விஷாலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவும் பகிரப்பட்டிருக்கு. அந்த வீடியோவில் விஷால் பள்ளத்தில் விழுவது போல படமாக்கப்பட்ட அந்த காட்சியில் அவர் கீழே விழுந்தபோது அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் ஒரு சில கருத்துக்களையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. லத்தி திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் போது நிறைய இடங்களில் காயம் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனுடைய தீவிர சிகிச்சைக்காக கேரளா செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வருகிற மார்ச் முதல் வாரத்தில் தொடங்குது. அப்போது படக்குழுவினருடன் மீண்டும் இணைவேன் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சமீப காலமாகவே விஷால் அவர்களை பற்றின நிறைய தகவல்கள் வெளியாச்சு. ஏற்கனவே ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அவருக்கு விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. தமிழ் சினிமாவினுடைய பிரபல இயக்குனர் மற்றும் நடிகருமான சேரன் அவர்களும் படப்பிடிப்பு தளத்தின் போது கீழே விழுந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. இந்த ஒரு சூழலில் விஷால் அவர்களுக்கு மீண்டும் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்டிருக்க இந்த விபத்தானது ரசிகர்கள் மத்தியிலையும் பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லத்தி திரைப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடிகை சுனேனா நடிக்கிறாங்க. வினோத்குமார் இந்த படத்தை இயக்குறாரு. சாம்சிஎஸ் இசையமைக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கார். நடிகர்கள் ரமணா மற்றும் நந்தா இருவருமே இவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. அடுத்து வெளிவரப்போட இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.